வணக்கம் விவர்ஸ், வெள்ளைப்புலி, வங்கப்புலி, பனிப்புலி இந்த மாதிரி நிறைய பெயர்கள் இருக்கு இந்த புலிகளுக்கு. இந்த புலிகள் பெரும்பாலும் மற்ற புலிகள் போல காடுகளில் தனித்து வாழக்கூடியதாக தான் இருக்கும். அதே போல இதால மணிக்கு 60 மைல் வேகத்தில் போக முடியும். இது கிட்டத்தட்ட 300 கிலோ எடை வரைக்குமே இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல இதோட நீளம் அப்படிங்கிறது அதிகபட்சமாக 11 அடி நீளம் வரைக்குமே இருக்கும். இந்த புலிகள் பெரும்பாலும் இந்தியா, யுரேஷியா அங்கெல்லாம் வாழுது. பெரும்பாலும் நல்ல அடர்ந்த காடு சதுப்பு நிலங்களில் இந்த புலிகள் வாழுது. இந்த புலிகளோட கேட்குற திறனாக இருக்கட்டும் இல்லைனா பார்வை திறனாக இருக்கட்டும் நல்லாவே சிறப்பாக இருக்கு. அதே போல இந்த புலிகள் பெரும்பாலும் தனக்குன்னு ஒரு பெரிய நிலப்பரப்புகளை வச்சிருக்கு. பெரும்பாலும் பெண் வங்க புலிகள் 5 குட்டிகள் வரைக்குமே போடக்கூடியதாக இருக்கும். அதே போல அந்த பிள்ளைகள் எல்லாருமே பார்வை இல்லாதவங்களா தான் இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த புலிகளோட குட்டிகள் அப்படிங்கிறது 1 கிலோ வரைக்குமே எடையுள்ளதாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா 4 மாதத்துக்கு அப்புறம் தாயை கூட சேர்ந்து வேட்டையாடுற ஒரு பழக்கத்துக்கு வந்துடுது. அதே போல 18 மாதத்துக்கு அப்புறம் தாயை விட்டு பிரிஞ்சு தன்னைத்தானே வந்து பார்த்துக்கிற அளவுக்கு முழுவதுமாக வேட்டையாடுற ஒரு திறனை வளர்த்துக்கிடுது. இந்த வெள்ளை வங்க புலிகள் பாலியல் முதிர்ச்சி அடைகிறதுக்கு 3-4 ஆண்டுகள் வரைக்குமே ஆகும். இந்த புலிகளோட வாழ்நாள் அப்படிங்கிறது அதிகபட்சமாக 12 ஆண்டுகள் வரைக்கும் வாழக்கூடியதாக இருக்கும். இந்த புலிகள்னால கிட்டத்தட்ட 18 கிலோ எடை வரைக்கும் இருக்கக்கூடிய இறைச்சிகளை சாப்பிட முடியும். அப்படி இது சாப்பிட்டுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட பல நாட்கள் வரைக்குமே இது சாப்பிடாமலே வாழுமா. பொதுவாகவே காடுகளில் 8000க்கும் குறைவான புலிகள் தான் வாழ்ந்துட்டு இருக்கு. கடந்த 50 வருடங்களாக இந்த வெள்ளை வங்க புலி அப்படிங்கிறது காடுகளில் எங்கேயுமே இல்லை. 1958 காட்டில் கடைசியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு வெள்ளைப்புலி, அதை ஒரு வேட்டையாடுறவர் பார்த்ததாகவும் அவர் அந்த புலியை வேட்டையாடி கொண்டுட்டாரு. இந்த வெள்ளை வங்கப்புலி பெரும்பாலும் ஒரு தனியான ஒரு புலி இனம் இல்லை. வங்காள புலியில இருந்து மரபணு மாற்றத்தினால உருவானது தான் இந்த வெள்ளை புலி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த வெள்ளை வங்கப்புலி பெரும்பாலும் காடுகளில் இல்லாததுக்கு ஒரு முக்கியமான காரணமா சொல்லப்படுறது, பொதுவாக ஒரு புலி அப்படின்னு எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக அது எதிரிகளை தாக்கும்போது பதுங்கி இருந்து தாக்கக்கூடியதாக இருக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் அதோட தோல் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஆரஞ்சு நிறத்துலையும் கருப்பு நிறத்தில் கோடுகள் இருக்கிறதுனால அது இயற்கை கூட நல்ல ஒரு சுலபமாக உருமறைச்சி எதிரிகள் எதிர்பார்க்காத நேரத்தில் ரொம்ப பயங்கரமாக தாக்கும். ஆனால் இந்த வெள்ளை வங்கப்புலிகள் பெரும்பாலும் நல்லா வெண்மையாக இருக்கிறதுனால உருமறைக்க முடியாத காரணத்தினால இந்த புலிகள்னால பதுங்கியிருந்து தாக்கக்கூடியதில் எதிரிகள் ரொம்ப சுலபமாக எச்சரிக்கையாயிடுறாங்க. இந்த புலிகளோட பெரும்பாலான பிறப்பு விகிதம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதுவே கூட காடுகளில் இந்த புலிகள் இல்லாததுக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் சொல்லப்படுது. இந்த புலிகள் பெரும்பாலும் தோலுக்காக வேட்டையாடப்படுது. காடுகள் அழிக்கப்படுறதுனால இதுக்கு தேவையான உணவுகள் அப்படிங்கிறத கூடவே அழிஞ்சு போறதுனாலையும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக சொல்லப்படுது. இப்போ இந்த புலிகள் பெரும்பாலும் உயிரியல் பூங்காக்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த வெள்ளை வங்க புலிகள் ஒரு தனி இனமோ இல்லைனா ஒரு கிளை இனமோ அந்த மாதிரிலாம் கிடையாது. வங்காள புலியோட மரபணு ரீதியாக பல மாற்றங்களை அடைஞ்சி உருவானது தான் இந்த வெள்ளை வங்க புலி. இந்த புலிகளோட பெரும்பான்மையான ஒரு அளவு அப்படிங்கிறது 1556 1605 வரைக்குமே இந்திய காடு பகுதிகளில் அதிகப்படியாக வாழ்ந்துட்டு இருந்ததாகவும் அந்த காலங்களில் இது தோன்றியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. 1915 ஸ்ரீ மார்த்தான் சிங் அப்படிங்கிற ஒரு மகாராஜா அவரோட தலைமையில ஒரு வெள்ளை புலி வேட்டையாடப்பட்டுச்சு. ஆனா இந்த மகாராஜாவோட மகன் 1951 இந்த புலிகளை வேட்டையாடுறதுக்கு பதிலா அந்த புலிகளை நம்ம பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிடிக்க முயற்சி பண்ணி ஒரு புலியை பிடிச்சாரு. அந்த வெள்ளை வங்க புலிக்கு இந்த மகாராஜா மோகன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் விட்டாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து வெள்ளை வங்க புலிகளுமே பெரும்பாலும் மோகன்னு சொல்லக்கூடிய இந்த ஆண் வெள்ளை வங்க புலியிலிருந்து உருவானதா சொல்லப்படுது. பல தலைமுறைகளாவே இந்த வெள்ளை வங்க புலிகளை ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படி இனப்பெருக்கம் செய்ய வைக்கிறதுனால 80%க்கும் அதிகமான பிரச்சனைகள் வந்து வர்றதா சொல்லப்படுது. அதாவது அந்த குட்டி பறந்ததுக்கு அப்புறம் இறந்து போறது, அதே போல அதுக்கு பார்வை குறைபாடு இருக்கலாம், அப்படி இல்லைன்னா முகத்துல மாறுபாடு, அதே போல நிறைய பலவீனமான ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது இதோட இந்த புலிகளோட உடம்புல இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. இந்த வெள்ளை புலிகள் வேகமா வளர ஆரம்பிக்குமா மற்ற புலிகளை காட்டிலும். பெரும்பாலும் புலிகள் ஆரஞ்சு நிறத்துல இருக்கிறதுக்கான காரணம் ஃபியோமெலனின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிறமி, அது இருக்கிறதுனால தான் இது ஆரஞ்சு நிறத்துல இருக்கு. ஆனா இந்த வெள்ளை வங்க புலியில இந்த மாதிரியான ஃபியோமெலனின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிறமி இல்லை அப்படிங்கிறதுனால இந்த வெள்ளை வங்க புலிகள் வெள்ளை நிறத்துல உரோமங்கள் இருக்கு. ஆனா இந்த வெள்ளை வங்க புலியா இருக்கட்டும் இல்லனா அதை தவிர மற்ற புலிகளா இருக்கட்டும் கண்டிப்பா கருப்பு நிற கோடுகள் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா உண்மையில இது கருப்பு நிறம் கிடையாது, நல்ல ஒரு பழுப்பு நிறம். காரணம் அதுக்கு இயோமெலனின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஒரு நிறமி, இந்த நிறமி அப்படிங்கிறது இந்த வெள்ளை வங்க புலிகளுக்கு இருக்கு. இதனால தான் வெள்ளை வங்க புலியா இருக்கட்டும் இல்லனா மற்ற புலிகளா இருக்கட்டும் அதோட உரோமங்களை நீக்கும் போது இந்த மாதிரியான அந்த கோடுகள் அப்படிங்கறது அதோட தோல்லையும் தெரியுது. இதுக்கு காரணம் இந்த இயோமெலனின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிறமி தான். ஆண் பெண் ரெண்டுமே ஃபியோமெலனின் நிரம்பி பற்றாக்குறையா இருக்கக்கூடிய மரபணுவை சேர்ந்ததா இருந்தா மட்டும்தான் வெள்ளை வங்க புலி அப்படிங்கறது உருவாகும். ஆனா இந்த ஃபியோமெலனின் நிரம்பி பற்றாக்குறை அப்படிங்கிறது சாதாரணமா ஆரஞ்சு நிறத்துல இருக்கக்கூடிய புலிகள்டையுமே நடக்குமா?
இதனால தான் இந்த புலிகள் பெரும்பாலும் வங்காள புலிகிட்ட இருந்து உருவானதா சொல்லப்படுது. அதே போல நான் முன்ன சொன்னது போல மோகன் அப்படிங்கிற அந்த புலியுமே சாதாரண புலி கூட தான் இணை சேர்ந்து சாதாரணமா இருக்கக்கூடிய ஆரஞ்சு நிறத்துல மூணு புலிக்குட்டிகளை உருவாக்கியிருக்கு. பல வருடங்களுக்கு அப்புறம் மோகன் வெள்ளை நிற புலிக்குட்டிகளை உருவாக்க ஆரம்பிச்சது. இதனாலதான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இருக்கக்கூடிய எல்லா வெள்ளை நிற புலிகளுமே மோகன்ட இருந்து வந்ததா சொல்லப்படுது. பறக்கிற குட்டிகளுமே அதே மரபணுவோட இருந்தா மட்டும்தான் அடுத்த சந்ததிகளை உருவாக்க முடியுது. இதனாலதான் இந்த வெள்ளை வங்க புலிகளோட பிறப்பு ரொம்ப சுலபமானதா இல்ல. இந்த புலிகளோட கண்கள் நல்ல ஒரு நீல நிறத்துல இருக்கு. இந்த புலிகளை ஒரு தனித்துவமா காமிக்குது. இப்போதைக்கு 200 வெள்ளை புலிகள் வாழ்ந்துட்டு இருக்கு, வளர்க்கப்பட்டுட்டு வருது. இப்போதைக்கு இந்த புலிகள் உயிரியல் பூங்காக்கள்லயும் சரணாலயங்கள்லயும் வாழ்ந்துட்டு இருக்கு. மனிதர்களுக்கு கைரேகை மாறுபடுறது போல இந்த புலிகளுக்கும் அதோட கோடுகள் அப்படிங்கறது ஒண்ணுக்கொண்ணு சம்பந்தமே இல்லாம தான் இருக்குமா. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும் அப்படி நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போல பல தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.